ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது கேங் பண்ணுற ஒரு சாரி முறை தான். நார்மலாக ரெண்டு மூணு காட்டி நான் கொண்டாட்டத்துக்கு போகிறாக்கள் கேங் பண்ணி எப்படி உடுக்கலாம்ன்றதை காட்டுறேன். ஓகே, முதலாவதாக இப்போ ஒரு செருகு செருகி நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இதை முன்னுக்கு அந்த பிளீட் பிடிக்கிற உரிய வச்சு கொண்டு அதுக்கு பிறகு தாவணிக்குரியதை கொண்டு வரேன். தாவணியை இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு தாவணியை போடைக்க எப்பவும் இந்த ஆக ரங்கின மாதிரி போடாதீங்கோ, நீளம் மாதிரி இருக்கும். அதால் ஒரு இந்தளவு மாதிரி போட்டுட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னிலத்துக்கு ஏற்ற மாதிரி நிற்கும். அதில் ஒரு பின் பண் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பட்டெண்ணைக்கு இதுக்கு ஹனக்க மாதிரி இருக்கும், ஆனால் சரியான ஒரு நீட்டாக இருக்கும். இதை இப்படி பிட்டாக கொண்டு வாங்க, அதுக்கு பிறகும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி வந்துட்டு இதை இங்கே நல்லா கொண்டு வந்து குத்தினீங்கன்னா நல்லா குத்தேக்கு நீங்கள் இதில் ஃபிட்டான ஸ்கர்ட் போட்டிருந்தா தான் அந்த நல்ல ஃபிட்னஸ் வந்து வரும். அப்படியான ஸ்கர்ட்டை செலக்ட் பண்ணினீங்கன்னா நல்லா கொஞ்சம் இடுப்படி இறுக்கமாக இருக்கிற ஸ்கர்ட் இப்போவும் சாரி கட்டிக்காக போடணும். இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டோம். விட்டுட்டு இதில் இருந்து தான் பிளீட் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி முதல்ல குட்டி குட்டியாக எடுக்கிறேன், அதுக்கு பிறகு தர்றதை கொஞ்சம் பெருசு பெருசாக செய்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உயர்த்தி பிடிச்சு கொண்டு இப்போ இவடத்தை இன்னொரு பின் குத்த போகிறேன். குத்திட்டு தான் அங்காலே வந்து போகிறேன், மற்றதை செருக போகிறேன். ஓகே, இந்த மாதிரி இங்கே மடி வளர்ந்து அந்த இந்த இடத்தோடு ஒரு ஊசி குத்துறோம். இந்த சாரிக்கு நான் இதில் கோடு கோடு வார மாதிரி எடுக்கல, நல்லா பதிஞ்ச மாதிரி தான் இங்கே விட்டிருக்கிறேன். இங்கே நல்ல ஃபிட்டாக வந்துட்டுது, இங்கே நல்ல இதாக வந்துட்டுது. இங்கே மிச்சத்துக்கு பிறகு எப்பவும் இந்த தாவணி குத்தேக்க டாக்கலண்டா இப்படி கொஞ்சம் சாயலாகவே தான் குத்துவோம். ஏன்னா குண்டாக்களுக்கு டக்குன்னு மேலே விடுற மாதிரி இருக்கும், மெல்லியாக்களுக்கு பெருசாக ஏறாது. கொஞ்சம் பின்னுக்கு இந்த மாதிரி தள்ளி இந்த தோல் மூட்டின்ற இந்த சோல்டரின்ற இந்த பதிஞ்ச இடத்தையே தான் குத்துங்கோ, அப்போ தான் உங்களுக்கு இங்கே ரங்கின மாதிரி வரும். சொல்றது நல்லொரு ரக்கம் தேவையண்டா நீங்கள் கொண்டு வந்து இங்கே சாயலாக இவடத்த மாதிரி குத்தணும். இங்கே ப்ளவுஸின்ற இந்த தொங்கல்ல இல்லை இங்கால மாதிரி வரும். அது இப்போ அதே குண்டாக்களாக இருந்தால் அப்படி குத்துங்க, மெல்லியாக்களாக இருந்தால் நார்மலாக நீங்கள் இங்கே தள்ளி குத்தினாலும் ரங்கியே தான் நிற்கும் ப்ளவுஸ் சாரியில் தாவணி. அப்பதால் இப்போ ரக்கமாக நிற்க வேண்டாம். இந்த மாதிரி வந்துட்டு அந்த கையில் இருந்து இந்த பிளீட்டில் இருந்து இந்த இப்படி இப்படி கையுக்குள்ளே கொடுத்து கொடுத்து இந்த வயிற்றடியில் சுருக்கு வராத மாதிரி இங்கே பதிச்சுட்டு ஒரு ஊசி குத்தணும். இந்த மாதிரி குத்தி குத்தினோன்னா அப்படியே நிற்கும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி சாரியை கொண்டு வந்தீங்கன்னா முன்னுக்கு பாருங்க ரக்கம் சரியாகவே தான் நிற்கிது, பின்பக்கத்துக்கும் இதாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வந்தால் தான் இதுக்குள்ளேயும் அந்த நீட்னஸ் வந்து இருக்கும். படிவே இருக்கிறேன், சாரி கஷ்டமும் இருக்காது. எப்பவும் இந்த இந்த இதுக்குள்ளேயும் நல்ல ஃபிட்னஸ், இதுக்குள்ளேயும் நல்ல ஃபிட்னஸ், கீழ்ப்பக்கமும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். பட்டு சாரிகளும் நல்ல வடிவாக கட்டி கொண்டு நிற்க சுகமாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இதையே சும்மா அந்த மாதிரி இப்படி சும்மா விட்டு போட்டு நின்றீங்கன்னா அது ஒரு வடிவு இருக்காது. அப்போ ஒரு இதாகவே குத்தினா தான் வடிவு. பட் மெயினாக இந்த இடம்தான் தாவணி போடும்போது கேங் பண்ணி விடையக்க இந்த இடத்தான் நிறைய பெருக்கு பிரச்சனை வர்றது. இது மேலே மாதிரி போன மாதிரி நிற்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்தை எப்பவும் இங்கே இந்த ஷோல்டரை இங்கே பதிச்ச மாதிரி கொண்டு வந்து குத்தணும். அதுவும் இந்த பிளவுஸின் தையல்கிட்ட கிட்டவா இந்த தோல் முட்டின்ற பிளவுஸின் தையல் கிட்ட மாதிரி தான் நீங்கள் விட வேணும். அப்போ தான் அந்த நல்ல ஒரு நீட்னஸ் இருக்கும். மற்றது இந்த தாவணி வர்றதும் இது இங்கே மாதிரி இப்படி வாங்கி வரையக்குள்ளதான் அந்த சாரின்ற வடிவே இருக்குது.
அப்படி வந்து இவர அப்படி அமரேக்குள்ள தான் நல்ல ஒரு வடிவம் இருக்கு இந்த அமர்வு எங்க வருதுன்னா நாங்க இங்க ஃபிட் பண்ணி குத்தினது கனக்க பேர் என்ன செய்றேடா கை பண்ற சாரி தானே இதுக்குள்ள தெரியாத தானேன்ற மாதிரி இதுக்குள்ள ஃபிட்னஸ் எடுக்க அப்படிவீங்க அப்படி எடுக்க அப்படிவீங்களா இருந்தா இந்த இடம் எல்லாம் ஒரு வடிவு வராது இந்த இடம் மெயினா சாரிக்கு நாங்க அப்படி கேங் பண்ணிட்டு இப்படி நிக்கும் போது அந்த இடம் மெயினான ஒரு சரியான வடிவு இந்த இப்படி வெட்டி வார இந்த துண்டின் இந்த சாயல் நல்ல ஒரு வடிவு அப்ப அதை கவனிச்சு வடிவாயிதண்ணுங்க ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்